ஹாய், ஹலோ, வாம் வெல்கம் டு எங்களுடைய சேனல். மறுபடியும் எங்களோட சேனல்ல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு ஹோம் ரெமெடியில நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அது என்னன்னா அண்டர்ஆர்ம் ப்ராப்ளம். அண்டர்ஆர்ம் வந்து நிறைய பேருக்கு பிளாக்கா தான் இருக்கும், பிகாஸ் வந்து நிறைய வந்து லேசர் யூஸ் பண்றது லேடிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கண்டகண்ட ப்ராடக்ட், அதாவது ஹேர் ரிமூவல் கிரீம் வந்து வெளியில கிடைக்கிற கண்டகண்ட ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றதுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகி பிளாக்கா மாறிடுது. சோ இப்ப இருக்கிற காலேஜ் கேர்ள்ஸ் நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் கூட ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. சோ அப்படி யூஸ் பண்ணும் போது அவங்க அண்டர்ஆர்ம்ஸ் பிளாக்கா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாகவும் ஒரு மாதிரி நீட்டா தெரியாது. சோ அதை எப்படி நம்ம கிச்சன் காஸ்மெட்டிக் வச்சு ரிலீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இப்ப அதுக்கு தேவையான கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர், உங்களுக்கு வந்து கடையிலே கிடைக்கும். ஆரஞ்சு தோல் வந்து பவுடரா கிடைச்சது. இது வந்து அரிசி மாவு ரைஸ் பவுடர். அது மிக்ஸ் பண்றதுக்கு வந்து தேவையான அளவு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பொட்டேட்டோல என்னன்னா பொட்டேட்டோ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பொட்டேட்டோல நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் இருக்கு. சோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ நேச்சுரலாவே எடுக்கக்கூடிய பவர் வந்து பொட்டேட்டோல இருக்கு. ஆரஞ்சு பீல்ல வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு பவுடர்ல என்னன்னா ஸ்கின்ல வந்து நம்மளுடைய தோல்களை மினிமினிப்பு ஆக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரைஸ்ல வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ல ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய பவர் வந்து நம்ம ரைஸ் பவுடர்ல இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் தான், ஒரு இன்கிரீடியன்ஸ் தான். சோ இதை ஆட் பண்றதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கோம். லெமன் ஜூஸ்ல நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்து ஆசிட் பவர் இருக்கிறதுனால இது மூணு கூடயும் சேர்ந்து அது பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய டார்க் ஸ்பாட்டையும் ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த லெமன் ஜூஸ்க்கு இருக்கு. சோ இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலான்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நான் இப்ப பொட்டேட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு பவுடர் பேஸ்ல தான் இருக்கு. நம்ம ஆரஞ்சு பீல் பவுடரும் பவுடர்ல தான் இருக்கு. சோ ரைஸையும் ஆல்ரெடி பவுடர் பண்ணி தான் வச்சிருக்கேன். சோ இப்ப நம்ம இந்த பொட்டேட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணா போதும். நம்ம தேவையான அளவு இந்த பேஸ்ட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப வந்து இந்த ஆரஞ்சு பவுடர் பிளஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ற அளவுக்கு இந்த ஜூஸ் லெமன் ஜூஸ். சோ இது வந்து ஒரு பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்யூடாவும் வேண்டாம், ரொம்ப பேஸ்டாவும் வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேஸ்ல அப்ளை பண்ற அந்த மாஸ்க் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். சோ இது வந்து ரொம்ப ஒரு ஹர்பலான ஆர்கானிக்கான ப்ராடக்ட். சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்க வெளியில வாங்கி போடுற ப்ராடக்டை விட இது ரொம்ப நம்மளுக்கு நம்மளோட தோலுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியானது, சைட் எஃபெக்ட் கொடுக்காதது. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க பிஃபோர் பாத்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் அண்டர் அந்த டார்க் ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மசாஜ் இதை நீங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு காய வைக்கணும்ன்றது தேவை கிடையாது. பேக் மாதிரி நீங்க போட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அந்த டார்க் ஸ்பாட்ல மட்டும் இங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மசாஜ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அதிக நேரம் தேவைப்படாது. 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்க ரப் பண்ணிட்டு அந்த இடத்த அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்ப எப்படி அப்ளை பண்ற மெத்தட் மசாஜ் எல்லாமே பாத்துருக்கீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா பொருட்களும் நமக்கு ஈஸியா நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ சோ மச்.